वेंकटनाथार्य श्रीमा वेकनाथ कविताकिसरी वेदार्यव में सन्नीदत्ता सदा हृदय राजदया पात्रवैराग्यभूषण श्रीम्त्कटनाथार्य वंदे वेदातिकीनाथ सरंभां नाथयामन अस्मदाचार्य अस्मदाचार्यपर्यता वंदे गुरुपरम यो निमच्युत पद भुजयुग्मतस्तरा तृणा मेने अस्मदुरो भगवत सदयेक सिंधो राज शरण शरण प्रपद्य श्रीवत्स छिन्न मिश्रेभ्यो नम उक्ति मधीमहे यदुक्तस्त्री कंटे या मंगल स्वामी श्री कुरतावानुड़े आति मानुष स्तव आचार्यन अनुग्रह यदो नम्ला मुड़ज यथाम அந்த வியாக்கியானத்தை ஆச்ச ஆச்சாரியர்கள் எழுதின ஆச்சரியமான வியாக்கியானத்தை பார்த்து அடியேன் தப்போ ரைட்டோ அதை படித்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இதில் வந்து முதல்ல பரவாசு தேவனை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக தெரிவித்தார் ஸ்ரேய கிரந்து பரஸ்ய தாம்நகான் பரவாசு தேவனை பற்றியும் ஞானம் பலம் அப்படின்ற ஸ்லோகத்தில் வியூக அவதாரங்களை பற்றியும் ஸ்ரீமத் பராங்குஷ முனீந்திர மனோனிவாசாத் அப்படின்னு பராங்குஷ முனீல முனியோட ஷடகோப்ப முனியோட மனசில் அந்தரியாமி ஸ்வரூபத்தையும் ஸ்ரீரங்கராஜ முஷ் முன்னய முன்னையாம ஸ்ரீரங்கிண சரணையோர் யுகமாசிரயாமஹா அப்படின்னு அர்ச்சாவதாரத்தையும் சுருக்கமாய் அருளிச்செய்தார் சுவாமி கூறத்தாழ்வான் இத்தனை ஸ்லோகங்களில் இனி இந்த ஸ்தவத்துக்கு அதிமானுஷ்தவம் அப்படின்னு அதிமானுஷமான ஒரு காரியங்களை செய்யக்கூடிய இந்த விபவாவதாரங்கள் இந்த அவதாரங்களைப் பற்றி விரிவாக அனுபவிக்கப் போகிறார் அதனால் அந்த அவதாரங்களின் உண்மையான நிலையை இந்த ஸ்லோகத்தில் விளக்கி அருள்கிறார் இவ்வளவு ஸ்லோகங்களில் பரத பரவாசுதேவனையும் தேவனையும் வியூகாவதாரங்களையும் அந்தரியாமை ஸ்வரூபத்தையும் அர்ச்சாவதார ரங்கநாதனுடைய அர்ச்சாவதாரத்தையும் சுருக்கமாய் அருளி செய்து இனிமே விபவாவதாரங்களை பற்றி தெரிவிக்கப் போகிறேன் என்பதற்காக ஒரு பீட்டிக்கை ஒரு அவதாரிக்கை அதை பற்றி உண்மையான அவதாரங்களின் உண்மையான நிலையை தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் அமர்த்தியமனுஜாதிஷு மனுஜாதிவம் விதினா சமவா தரிஷ்யா ஏவம் ஸ்திதே ட்வது உபசம்ஸ்ரயணாபியுபாயோ அதாவது எம்பெருமானே உன் கருணையால் வியூக பண்ணி சுஷ்டி ஸ்திதி லயம் பண்ணி சேத்தனர்களுக்கு அனுகிரகம் பண்ணி பண்ணினாய் ஆனால் உனது திவ்ய ஆத்மஸ்வரூபத்தின் இருப்பு அந்த திவ்யா ஆத்மஸ்வரூபத்தின் ஸ்வபாவம் அந்த நேச்சர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புலன்களுக்கோ வாக்குக்கோ மனசுக்கோ எட்டாததாக இருக்கிறது ஸோ இந்த இந்த ஸ்வரூபம் எங்கும் பறந்து வியாபித்து நிற்பதால் அதை நாம் கண்ணால் காணவோ கையால் தொடவோ நாவினால் சுவைக்கவோ முடியாது சுபாஷ்ரயம் எனப்படும் அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் திருமேனி அவனுடைய அவதார தசையில் கண்ணால் காணவும் தொட்டு பிடித்து அணைத்து கொள்ளவும் சுவைக்கவும் முடிகிறது அப்படி இருக்க அவற்றால் அந்த திவ்யாத்ம ஸ்வரூபத்தால் உன்னை அறிந்து உன்னை உணர்ந்து உன்னை பிரார்த்தித்து உன்னை சரணமடைந்து உன் திருவடியை பிடித்து சேத்தனர்கள் உய்வதுங்கிறதே நடக்காது எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் யோகிகள்னால் ஏதோ கஷ்டப்பட்டு அவ திவ்யா ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிக்க முடியும் ஆனால் இது உந்த இந்த நீ அதனால் எங்களுக்காக நீயே இந்த உலகில் பலவிதமான ரூபங்களில் அவதரிக்க சங்கல்பம் எடுத்துக்கொண்டாய் அப்படி நீ பிறப்பெடுப்பது மற்றவர்கள் நமது கர்மானுகுணமாக இருப்பது போலல்ல தமது மீதுவே நம்மள மாதிரி கர்மானுகுணமாக கர்ம வினைகளுக்காக கர்ம பாசத்தினால் புண்ணிய பாபத்தினால் நம்ம அவதாரம் எடுக்கிறோம் நம்ம நம்ம பிறப்பெடுக்கிறோம் ஆனால் உனது சங்கல்பம் ஒன்றினாலேயே உன்னுடைய பிறப்புகள் நடக்கிறது உன்னுடைய அவதாரங்கள் நடக்கிறது ஆகவே உன் அவதாரங்களும் அவற்றில் அந்த அவதாரங்களில் உனது ரூபம் உனது சொரூபம் உனது குணம் உனது விபவம் இது வந்து கர்மாக்களால் ஏற்படுவதே இல்லை உனக்கு கருமாக்களோ அதன் பலன்களோ கிடையவே கிடையாது அந்த வகையில் நீ இந்த உலகத்தில் உன் சங்கல்பத்தினாலே ஒரு பிராகிருதம் போல தெரியறது ஏதோ எங்களை மாதிரி ஒரு சரீரம் உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கும்படி உன் தேஜஸ் இதெல்லாம் பூர்ணமாக இருக்கும்போதே அவதரிக்கும் இந்த கருணைய காரியத்தை இந்த மாதிரி கரு காருண்யத்தை இந்த வாத்சல்யத்தை இப்படி சௌலபிய சௌசீல்யமாக எளிமையாக எங்களுடன் பிறக்கிறாயே இது யார் இப்படி நீ பண்ணலைன்னா யாரால் உன்னை எந்த உபாயத்தால் உன்னை அடைக்க அடைய முடியும் இந்த மாதிரி நீ ரூபங்கள் எடுக்காமல் அவதாரங்கள் எடுக்காமல் இருந்தால் சேத்தனர்களுக்கு உஜ்ஜீவனம் சேத்தனர்களுக்கு பிழைப்பு என்பதே இல்லாமல் போயிருக்கும் நீ இந்த மாதிரி கருணா காரியத்தை பண்ணாவிடில் யாரால் உன்னை எந்த உபாயத்தால் எந்த வழியால் அடைந்து உய்ய முடியும் அப்படின்னு தெரிவிக்கிறார் எம்பெருமானே நீ புலன்களுக்கு அப்பால் உள்ளாய் நீ இப்படி விபவாவதாரம் எடுக்காது போயிருந்தால் உன்னை அடையும் வழி மாந்தருக்கு எப்படி அறிய கிடைக்கும் உன்னை கண் காது போன்ற புலன்கள் கொண்டு பார்த்து உய்வு பெற வழியே இல்லை உன்னுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தினால் அதை அதை அடையவே முடியாது நீ புலன்களுக்கு அப்பால் உள்ளாய் நீ உலகில் பிறப்பெடுப்பது உன் வெறும் இச்சை சங்கல்பம் காரணமாகத்தான் மற்ற தேவர்கள் மானிடர்கள் மற்றோர் போல கர்ம அடிப்படையில் இது கிடையாதே நீ இப்படி தேவ மனுஷ கருக்கள் கருவில் உண்டாகி உலகத்தில் நடமாடாமல் இருந்தால் உன்னை ஆசிரயிப்பது எப்படி உன்னை அடைய உபாயம் எப்படி என்றெல்லாம் தெரிந்து கொள்ள என்ன பிரமாணம் சான்று கிடைக்க வழி இல்லாது போகும் இராமாயண மகாபாரத இதிகாசங்கள் இல்லாமல் போய்விடும் திவ்ய ஆத்மஸ்வரூப தியானம் யோகிகளுக்கே சாத்தியம் மற்றவர்கள் திவ்ய மங்கள விக்கிரக சேவையை பெற்று பலன் பெறலாம்னு பாஞ்சராத்திரம் சொல்கிறது இப்படி திவ்யாத்மஸ்வரூபத்தை தியானம் செய்வது யோகிகளுக்குத்தான் முடியும் விஷ்ணு விஷ்ணு தர்மம் சொல்கிறது ஆபீடாத் மௌலி பரியந்தம் பஷ்யத்தகா புருஷோத்தமம் சவுனகர் அருளி செய்கிறார் அப்படி உன்னுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் யாவருக்கும் நன்மை பயக்கும் முடிவில் இதுவே அப்படி நம்மை அறுக்கிற கர்ம வினைகளை அறுக்கிற மோட்ச பரியந்தம் பரம புருஷார்த்தத்தை அனுகிரகிக்கும் இந்த திவ்ய விக்கிரகம் இதை தத்துவத்ரைய சிந்தன அதிகாரத்தில் சுவாமி தேசிகன் நிலைநாட்டியுள்ளார் ஸோ இந்த அர்ச்சாவதாரங்கள் நம்ம நமக்கு ஏதிர இருக்குது பின்னுழார் வணங்கும் ஜோதியாக இந்த அர்ச்சாவதாரங்கள்லாம் இருக்குது அந்த அர்ச்சாவதாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா அது விபவ அவதாரங்களில் ஒன்றாக இருக்கலாம் அதாவது ராமாவதாரமோ அவதாரமோ அயக்ரீவ் அவதாரமோ நரசிம்ம அவதாரமோ அவதாரமோ ஏதோ ஒரு அவதாரங்களை வைத்து அந்த அர்ச்சை அர்ச்சாரூபம் இல்லை ஸ்ரீ வைகுண்டநாதன் ஸ்ரீராப்திநாதன் அனந்த பத்மநாபன் அப்படின்னு பரவியூகங்களில் ஏதேனும் ஒன்றைக் கொண்டு அமையவாகும் இந்த அவதாரம் ஸ்ரீரங்கம் திருமாலின் சோலை நாச்சியார் கோவில் முதலான திவ்ய தேசங்கள் வியூக அவதாரங்களை கொண்டு அமைந்த திவ்ய தேசங்கள் ஸ்ரீமத் அகோபிலம் சிம்மாச்சலம் ஸ்ரீகூர்மம் துவாரகை வடமதுரை அயோத்யா திருவல்லிக்கேணி திருக்கோவலூர் முதலானவை விபவ அவதாரங்களை கொண்டு அமைந்த திவ்ய தேசங்கள் திருமலை ஸ்ரீ தேவப்பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் திருவஹீந்திரபுரம் திருக்குழந்தை முதலானவை பரமபதநாதனை போலவே ஸ்வயமாக ஆவிர் பவித்த தேசங்கள் அதாவது வியூக விபவ அவதாரங்களை விட வேறானவை இவைகள் இதெல்லாம் பிரமாணங்களுடன் பாஞ்சராத்திர சங்கீதைகளை துணையாக கொண்டு சம்பிரதாயங்களை கொண்டு அந்தந்த திவ்ய தேச ஸ்தல புராணங்களை கொண்டு ஆதாரமாக கொண்டு விரிவாக விளக்கி அர்ச்சாவதார வைபவம் அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு அதில் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காராம் ஸ்ரீவத் சங்காச்சார் அதை அங்கே அனுபவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார் இத்தகைய அவதாரங்களை தேவரீர் எடுக்காமல் இருந்தால் தேவரீரை வந்தடைந்து நாங்கள்லாம் ஓய்வு பெற நாங்கள் எல்லாம் பிழைக்க நாங்கள் எல்லாம் உஜ்ஜீவிக்க மற்ற எந்த உபாயங்களை கொண்டு முடியும் என்று கூறத்தாழ்வான் கேட்கிறார் ஏதேனும் ஒரு நாள் ஏதோ ஒரு திவ்ய தேசத்தை தற்செயலாக அந்த வழியாக போன ட்ரெயின் பிரேக் டவுன் ஆகிடுது பஸ் பிரேக் டவுன் ஆகிடுது அதனால் அந்த திவ்ய தேசம் இங்கே ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படின்றா அப்படின்னு போய் எம்பெருமானை இவன் சேவிக்க அந்த க்ஷணமே சந்தரிசனாத் அகஸ்மாச்ச பும்சாம் சம்மூட சேத்தசாம் குவாசனா குபுத்திச்ச குதர்க்க குனிஷய குரு கு குகேத்துச்சாவஸ்ச்சிகம் லயம் விரஜேத் பௌஷ்கரசம்ஹித்தை தெரிவிக்கிறதா அந்த பௌஷ்கரஸ்ரீபோஷ்கரசம்ஹித்தை தெரிவித்தபடி கெட்ட வாசனை கெட்ட கருமாக்கள் கெட்ட புத்தி கெட்ட யுக்திகள் கெடுதியாக பண்ண முடிவு கோணல் மாணலாக காரணங்கள் கெட்ட எண்ணங்கள் நாஸ்திகம் எல்லாம் யாவும் தானாகவே தன்னடைவே நம்மை விட்டு விலகிவிடும் அந்த ஒரு தரம் திவ்ய தேசத்தில் போய் அந்த எம்பெருமானை சேவிச்சான் ஆகவே எம்பெருமான் கை கொண்ட இந்த சுர நர திரிய ஸ்தாவர ரூபமான அதாவது தேவ மனுஷிய அந்த மாதிரி அந்த மாதிரி அனிமல்ஸ் ஸ்தாவரம் இந்த மாதிரி ரூபமான நான்கு விதமான அவதாரங்களிலும் தனக்கு ஈடுபாடு உடைய ஏதேனும் ஒரு திருமேனியில் பற்று கொண்டு நமக்கு நமக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ரூபம் அதை எடுத்துண்டு வழிபடுவது சகல சிரேயசுகளையும் சகல புகழையும் ஐஸ்வர்யையும் ஐஸ்வரத்தை ஐஸ்வர்யத்தையும் அருளும் என்பது இதன் சாரம் இப்படி அதாவது பல மகரிஷிகள் எம்பெருமானின் பிறப்பின் உண்மையை விளக்கியுள்ளார் இது நம் உடலைப் போல ரத்தம் மாம்சம் இவற்றால் அமைந்தது அல்ல எம்பெருமானுடையது இது வந்து எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா என்ற ஆழ்வார் வியந்தபடி அப்படியே எப்படி எண்ணின்ற யோனியுமாய் எப்படிப்பட்ட யோனி அந்த இந்த மாதிரி பிறப்பில் மக்க மக்களிடையே தாயிடையே பிறந்தாய் இமையோர் தலைவா நித்திய தலைவனே ஆழ்வார் அப்படியே வியக்கிறார் பாமன நரநாராயண அவதாரங்கள் தேவ அவதாரங்கள் ராமகிருஷ்ண அவதாரங்கள் மனுஷ்ய அவதாரங்கள் ஹம்ச மத்ய கூர்ம வராக நரசிம்ம ஹயக்ரிவ அவதாரங்கள் திரியக் அவதாரங்கள் திரியக்னா அது மாதிரி ஒரு ஒரு அனிமல் முகத்தை வச்சுண்டு அக்ஷய வட அஸ்வத்த நாராயணாதிகள் ஸ்தாவர அவதாரங்கள் இப்படி பாஷ்யக்காரர் வேதார்த்த சங்கரகத்தில் கூட அருளி செய்கிறாராம் இதெல்லாம் ஸோ இன்புறம் இவ்விளையாட்டுடையான் தான் ஆழ்வார் இங்கே கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார் விளையாட்டு ஆக நீ இதெல்லாம் பிறக்கிறாய் டயைகசிந்தோ கருணை கடலே ஏவம் கீழே கூறியபடி ஸ்திதே தேவரையருடைய திவ்ய ஆத்மஸ்வரூபமானது இருக்கும் போது துவம் தேவரீர் இச்சாவிகார விரும்பி விளையாட்டாக கொள்வது என்ற விதினா கொள்கையினால் அமர்த்திய தேவர்கள் என்ன மனுஷ மானிடர்கள் என்ன ஆதிஷு இது முதலான ஊர்வன நிலைப்பன இந்த மாதிரி திரிய ஸ்தாவரம் என்ற யோனிஷு பிறவிகளில் நோ சமவாதரிஷ்யே அவதரித்த அருளாமல் இருப்பீரானால் இந்த மாதிரி பிறவிகளில் அவதாரி அவதரிக்காமல் இருந்தீரானால் தேவரீரை உபசம்சிரயண வந்தடைய அப்யுபாயகா ஒரு உபாயமானது கேனச்சித் ஏதேனும் ஒரு மானேன உபலப்தும் ந அலப்சியத ஓ ஏதேனும் ஒரு சான்றால் ஏதேனும் ஒரு வழியால் நமக்கு அறிய கிடைக்காமல் போயிருக்கும் இந்த மாதிரி நீ அவதாரம் எடுக்கலைன்னா இப்படிப்பட்ட ஆச்சரியமான விஷயம் இதில் அதாவது பரமாத்மஸ்வரூபம் யாவற்றைவிடம் உயர்ந்ததாய் உபாயத் உபாதேய தமமாக இருந்தாலும் திவ்யமங்கல விக்கிரகம்னா அதைவிட ஆசை அதைவிட ஈசி ஸ்ரீமத் ரகசத்ரேசாரத்தில் துவயாதிகாரத்தில் சுவாமி தெரிவிக்கிறார் பராவர சுக கிராகியம் பிரேமபோத பிரசாவகம் ஸ்வரூபா சுவாமினோ ரூபம் உபாதேய தமம் விதுகு அறிவில் சிறந்தவர்களான யோகிகளும் அறிவே இல்லாதவனான நம்மை போன்ற சம்சாரிகளும் ஆகிய ரெண்டு பேர்களாலும் எளிதில் அறியத்தக்கது எம்பெருமானுடைய திருமேனே பக்தி ஞானம் இவற்றை தரவல்லது எம்பெருமானுடைய திருமேனே இப்படி ஆச்சரியமானது எம்பெருமானுடைய திருமேனி இந்த எம்பெருமானுடைய திருமேனிய சொன்னா அதை பார்த்தா அவ்வளவு விசேஷமா சுபாஷ்ரயம் சுபமும் ஆசிரியமும் இந்த எம்பெருமானுடைய திருமேனி இது எம்பெருமானுடைய திருமேனி சம்சார பந்தத்தை போக்க வல்லும் அதை தியானித்தமானா இது சுபாசிரய திருமேனி சுபம் அப்படின்னா மங்களத்தை கொடுக்கும் ஆசிரியம் பற்றிக்கொள்ள ஈஸியா இருக்கு சுபமாவும் இருக்கும் ஆசிரியமாகவும் இருக்கும் பகவானுடைய திருமேனிக்கு விசேஷனம் அதாவது ஆசிரயம்னா விஷயம் சுபம்னா தன்னை தியானிப்பவர்களுக்கு பாபத்தை போக்கும் போக்கியமாகவும் இருக்கும் அதான் சுபாஷிரய திருமேனி பாபம் ஹரதி யத் பும்சாம் ஸ்மிருதம் சங்கல்பநாமயம் தத் புண்டரீக நயனம் விஷ்ணோர் திரக்ஷ்யாம் யகம் முகம் எம்பெருமான் தன் சங்கல்பத்தின்படி கொள்வதும் தாமரை கண்களை உடையதும் தியானிப்பவர்களுடைய பாபத்தை போக்குவதுமான விஷ்ணுவுடைய திருமுகத்தை பார்க்கப் போகிறேன் என்று மதுரையிலிருந்து கண்ணனை அழைத்து வரச் செல்லும் அக்ரூரர் மனோரதிக்கிறார் விரும்புகிறார் ஸ்மிருதம் பாபம் ஹரதி தியானிக்கப்படுபவர்களுடைய பாபத்தை போக்கும் எம்பெருமானுடைய திருமுகம் அந்த அவதாரம் அந்த அந்த அர்ச்சாவதாரம் அந்த அந்த திருமுகம் அந்த அழகு இப்படி ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார் அமர்த்திய மனுஜாதிஷு யோனிஷு சுவாமி தேசிகன் உபகார சங்கரகத்திலேயும் இதே தான் தெரிவிக்கிறார் தேவத்ரியக் மனுஷிய ஸ்தாவரங்கள் என்கிற எல்லா வழியாலும் சஜாத்தியனாய் என்னலாம் படி அவர்கள் அவர்களுள் ஒன்று போல ஸ்ரீ ஜன்ம ரகசியத்தின் படியே சத்தியமாய் ஞான சங்கோச்சர்தோஷப் பிரசங்க ரகிதமாய் நித்திய நிர்தோஷ சுத்த சத்துவமய திவ்யமங்கள மங்கள விக்கிரக பரிணாத்ம முகமாய் மாத்திர ஹேத்துமுகமாய் இப்படி வியூக வியூகாந்தர விபவ விபவாந்தர ரூபமாய் உள்ள அவதார வர்க்கத்தாலே என்று சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார் நிலைவரம்பில பல பிறப்பாய் ஒளிவரும் முழு நலம் என்னும்படி பிறந்தாய் இதுவே இந்த அதிமானுஷஸ்தவத்தில் ஸ்தவத்தில் மேலே வரப்போகிற எல்லா அவதாரங்களுக்கும் பொதுப்படையான ஸ்வரூபமாய் கொள்ளத்தக்க வேண்டும் அதனால் தான் இவ்வளவு விவரணம் இங்கே அதை அனுபவிப்பதற்காக இப்படி ஒரு ஆச்சரியமாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கிறார் இந்த அவதாரங்கள் எல்லாம் சாது ಪರಿத்ராநாதிகளுக்காக என்பது சாரம் இது ஆழ்வாரே சுந்தரபாகுस्तवத்தில் தெரிவிக்கிறார் இப்படி ஆச்சரியமான சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தல ஷீலக்கயே ஷப்தவஹந்த தயைகசிந்தோ ┤ சுத்ரே பிரத ஜனபதே జగதண்டமத்யே ┤┤ சோதியசோபி ஜனस्य కృதே கிருதீత్వం அத்ரா அத்ரா நன்னுலோச்சன கோச்சரா பூ உலகில மனுஷியம் ஆகிய சரீரத்துடன் நீ இறங்கினது சரி மனுஷ்ய அவதாரங்கள் எடுத்திருக்கிறாய் சரி ஆனால் இவ்வளவு சௌசீல்யத்துடன் மிகவும் க்ஷூத்ரமான மனிதர்களுடைய கண்ணுக்கு புலப்படுகிறாய் இந்த அவதாரம் எடுக்கிறது மட்டுமல்ல எல்லாருடைய ஒரு அல்பமான இருக்கிற இந்த மனுஷர்கள் இந்த குரங்குகள் அப்புறம் அந்த வானர வானர ஜனங்கள் மட்டுமில்லாமல் ஒரு ஒரு வேடன் ஒரு படகோட்டி ஒரு ராட்சசன் எல்லாருக்கும் இப்படி ஒரு சௌசீல்யமா ஆழ்வாரின் ஆழ்வாருடைய நிலையை எய்துகிறார் ஆழ்வான் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும்னு நம்மாழ்வார் தெரிவித்த மாதிரி அந்த தசகம் போல தயாகுணத்திற்கான ஒரே கடலே சிந்தோ தயையின் கடலே பெருமானே நீ அதாப்த சமஸ்த காமன் உனக்கு உனக்கு ஒன்று ஒன்று வேணும்ன்றதே கிடையாது நினச்சா சங்கல்பத்தினாலே அதை அடையலாம் வேண்டுதல் வேண்டாமை எதுவும் உனக்கு இல்லை இந்த பூமியில் மாந்தர்கள் மக்கள் அறிவில்லா நீச்சர் அப்படியே சாக்கடையில் மூழ்கி அவளாம் இருக்கா அவர்களுக்கு இடையில் நீ அவதரிக்கிறாய் அது இல்லாமல் அவர்களுடைய உட்கார்ந்து அவர்களுடைய எச்சம் பண்ணி அந்த தயிர் சாதம் சாப்பிட்டு அவளுடைய வெண்ண திருடி அவர்களுடைய விளையாடி புழுதியில் விளையாடி பூனி புழுதியில் புக்கு புழுதியடைந்த பொன்மேனி இப்படி அவர்களுக்கு உபகரிக்க எதுக்காக எவர்களுக்கு மிகச் சூத்திரர்களுக்கு மிக அல்பர்களுக்கு எண்மை போன்ற மிக நீச்சர்களுக்கு அவர்களுக்கு கண்ணுக்கு புலனாயிராயே அவர்களுடைய அவர்கள் பார்த்து அவர்கள் அணைத்து அவர்கள் பேசி அவர்கள் உன்னோடு பழகி இப்படி தாழ்மை தாழ்மையாக இருக்கிறவாளோடு தன் மேன்மை அற மேன்மை ஒளிர ஒழித்து கொண்டு கலந்து பரிமாறும் இந்த சௌசல்யம் தான் ஏனப்பா ஏன் ஆச்சரியமாக இருக்கே நதோ விஷ்ணு ஜாயமானோ நஜாதோ தேவ மகிம் நகா பரமந்த மாப ரிக்வேதம் சொல்கிறனா அதாவது நதே விஷ்ணு ஜாயமானோ நஜாதோ தேவ மஹிநகா பரமந்த மாப்ப ரிக்வேதம் அங்குள்ள வாக்கியத்தை இங்கே எடுக்கிறார் அஜாயமானோ பகுதா விஜாயத்தே அப்படின்னு அதாவது இந்த ஸ்லோகத்தில் தெரிவிப்பது உன் சௌசில்யத்துக்கு எல்லையே கிடையாது அதுதான் இங்கே ஸ்பஷ்டம் நீ சங்கல்பிக்கும் போதே சங்கல்பித்தது நிறைவேறிவிடுகிறது உனக்கு இனியும் இது வேணும் இது வேண்டாது அப்படின்னு எதுவுமே கிடையாது நீ இருக்கும் இடம் எல்லாவற்றையும் விட உயர்ந்ததான பரமபதம் அங்கு நீயோ உன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகில் சம்சாரத்தில் உன் சிருஷ்டிகளான இடையில் நீயோ அப்படி பரமபதத்தில் இருக்கும் போதே நீ வந்து உன் சிருஷ்டிகளான மனுஷர்களிடத்தில் உன் சிருஷ்டிகளான விலங்குகள் பசு பக்ஷி இவைகள் கூட நீச்சர்களிலும் கடைநிலை நீச்சர்களாக ஏன்னா கர்மாவிலேயே கட்டுண்டு தீ தீய விஷயங்களிலேயே மனசில் மயங்கி இந்த இந்த சம்சார தாப்ச சாகரத்தில் விரும்பி விரும்பி ஈடுபடும் இந்த இந்த ஜன்மாக்கள் இந்த மக்கள் இவர்களுட இப்படி ஈடுபவர்களுடைய மனுஷர்களுடைய நடுவிலே வந்து பிறக்கிறாயே வெறுமை அவதரிப்பது மட்டுமல்ல சும்மா அவதாரம் பண்ணிட்டு டக்குன்னு ராட்சசனை முடிச்சுட்டு போ போகலை அவர்களிடையே பிறந்து அவர்களிடையே வளர்ந்து கலந்து பரிமாறி உன் ஸ்வரூபத்தை அவர்கள் யாரும் உணராத நிலையில் கூட அவர்களுக்கு அனுகூலம் செய்தே ஆக வேண்டும் என்று விடாப்பிடியாக அவர்கள் மத்திய மத்தியத்தில் அவர்களுக்கு புலனாகி அவர்களால் அணைக்கப்பட்டு அவர்களால் வையப்பட்டு கட்டுண்ணப்பட்டு அவர்களுக்கு எல்லாவித ஹிதத்தையும் பண்ணிக் கொண்டுள்ளாய இந்த சௌஜில்யத்தை நான் என்னவென்று சொல்வது இதை இதை ஆச்சரியத்திலும் பெரிய ஆச்சரியம் என்றே சொல்ல வேண்டும் என்று தெரிவிக்கிறார் சுவாமி அடியேன் ஆச்சாரிய திருவடிகளே சரணம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரம் நமக தன்யோஷ்மி அடியேன்